வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வில்லூன்றி வீரகத்தி விநாயகர் நான்காம் நாள் உற்சவம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வில்லூன்றி வீரகத்தி விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் நான்காம் நாள் காலை உற்சவம் இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. காலை 7 மணிக்கு அபிஷேகம் இடம்பெற்று 8 மணியளவில் பூஜை இடம்பெற்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சப்பைரத உற்சவமும் புதன்கிழமை தேர் உற்சவமும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோப்பாய் இருபாளி கற்பக பிள்ளையார் கற்பூரசட்டி திருவிழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கோப்பாய் இருபாளி கற்பக பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் கற்பூரசட்டி திருவிழா நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இவ் உற்சவத்தின் 12ஆம் திருவிழாவான நேற்றைய தினம் மாலை கற்பூரசட்டி திருவிழா இடம்பெற்றது. பறை இசை, கரகாட்டம் மற்றும் கற்பக பிள்ளையார் முன்பள்ளி பழைய மாணவர்களின் கரகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நாளைய தினம் மாலை 7 மணிக்கு சப்பைரத உற்சவமும் நாளை மறுதினம் காலை 9:30 மணிக்கு தேர் உற்சவமும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வண்ணை வீரமா காளியம்மன் 3ஆம் நாள் மாலை உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வண்ணை ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் 3ஆம் நாள் மாலை உற்சவம் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. நேற்று மாலை 4 மணிக்கு கும்ப பூஜையும், 5 மணிக்கு மூலஸ்தான பூஜையும், 5:30க்கு வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று சுவாமி வேதி உலாவரும் காட்சி இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி மருதாம்பளம் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி மருதாம்பளம் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய புனராவர்த்தன அஷ்டவந்தன நவகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. நாளைய தினம் கிரியைகள் ஆரம்பமாகி நாளை மறுதினம் எண்ணெய் காப்பு வைபவம் இடம்பெறவுள்ளது. மறுநாள் திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7:05 வரையுள்ள சுபமுகூர்த்த வேளையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பு சின்ன ஊரணி பேச்சியம்மன் வருடாந்த அலங்கார சடங்கு உற்சவத்தின் திருக்கதவு திறத்தல் வைபவம் நேற்று நடைபெற்றது. மட்டு நகரில் சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றான மட்டக்களப்பு சின்ன ஊரணி அருள்மிகு ஆதி பேச்சியம்மன் ஆலய வருடாந்த அலங்கார சடங்கு உற்சவத்தின் அம்மனின் ஆலய திருக்கதவு திறத்தல் வைபவம் நேற்று நடைபெற்றது. விநாயகர் வழிபாடுகளுடன் ஆலய பிரதம பூசகர் சிவஸ்ரீ நவே பொன்னுதுரை தலைமையில் நேற்று காலை திருக்கதவு திறத்தல் வைபவம் இடம்பெற்றது. ஆலய உற்சவ காலங்களில் தினமும் நண்பகல் விசேட பூசைகளும் இரவு அபிஷேக அலங்கார பூசைகள் இடம்பெற்று பக்த அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். எதிர்வரும் 5ஆம் தேதி அதிகாலை அம்மன் ஆலயத்தில் பள்ளைய சடங்கு இடம்பெற்று அன்றைய தினம் சத்திரக்கொண்டான் செந்தாமரை தீர்த்த குளத்தில் தீர்த்தமாடி திருக்கும்பம் சொரிதலுடன் சின்ன ஊரணி அருள்மிகு ஆதி பேச்சியம்மன் ஆலய வருடாந்த சடங்கு உற்சவம் நிறைவு பெறவுள்ளது. Yeah.
மட்டக்களப்பு இருதயபுரம் மேற்கு பாலமுருகன் ஆலய வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் பன்னீர்குட பவனியும் நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு இருதயபுரம் மேற்கு அருள்மிகு ஸ்ரீபான முருகன் ஆலய வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் பன்னீர்குட பவனியும் நேற்று இடம்பெற்றது. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சிவத்திரு ல சதுர்சன் சர்மா குருக்களின் தலைமையில் இடம்பெற்றது. இருதயபுரம் மேற்கு அருள்மிகு ஸ்ரீ ஆலயத்தின் உற்சவ கால குரு ஈசான சிவாச்சாரியார் சிவஸ்ரீ அருளானந்தம் குருக்களின் தலைமையில் விநாயகர் வழிபாடுகளுடன் விசேட அபிஷேக தீபாராதனை இடம்பெற்று சின்ன ஊரணி மாவடி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து அடியார்கள் புடைசூழ வேதநாத மேளங்களுடன் அடியார்களின் அரோகரா கோஷங்களுடன் பன்னீர்குடம் பவனியாக எடுத்து வரப்பட்டு பாலமுருக பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து வருஷாபிஷேகமும் 108 சகஸ்ரநாம சதா சங்காபிஷேகமும் இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவத்தில் நவோதர சகஸ்ரம் மகா சங்காபிஷேகம் ஸ்ரீ மகாலட்சுமி உற்சவமும் நாளை நடைபெறவுள்ளது. மேம்பாடும் தேன்நாடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி எடும் பதியில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவத்தில் 7 நாளான நாளை பகல் நவோதர சகஸ்ர மகா சங்காபிஷேகமும் இரவு வசந்த மண்டப விசேட பூஜை வழிபாடுகளுடன் ஸ்ரீ மகாலட்சுமி உற்சவமும் நடைபெறவுள்ளது. சங்காபிஷேகம் மகாலட்சுமி உற்சவம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜர் ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு செங்கலடி அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்துடைய இந்த வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் 1/6/2024 சனிக்கிழமை காலை 8 முதல் நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம், 109 சங்குகளோடு கூடியதாகிய மகா சங்காபிஷேகத்திற்கான யாக பூஜைகள், ஹோமங்கள், விசேஷ திரவிய ஹோமங்கள், திரவிய அபிஷேகங்கள் நடைபெற்று பரிவார தெய்வங்களுடைய அபிஷேகங்களோடு மூலமூர்த்தியாகிய விநாயகப் பெருமானுக்கு 109 சங்குகளாலே மகா சங்காபிஷேகம் நடைபெற்று சனிக்கிழமை மாலை மகாலட்சுமி உற்சவம் என்கின்ற சிறப்பு நிகழ்வு. அன்றைய தினம் லக்ஷ்மி வழிபாடு பூஜைகளோடு தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்தியலட்சுமி, சத்தியலட்சுமி, சந்தான லட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்கின்ற அஷ்டலட்சுமியையும் பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே விசேஷமான வழிபாடுகள் பூஜைகள் நடைபெற்று மகாலட்சுமி உற்சவம் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் சகல அடியார்களும் கலந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் லக்ஷ்மியுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகளெல்லாம் தரக்கூடியது,
இவ்வாறு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே என்பது போல, இந்த வாழ்விலே வேண்டிய 16 செல்வங்களையும் நமக்கு தருகின்றவள் இந்த மகாலட்சுமியாக இருந்து ஆதிபராசக்தியானவள். கலையாத கல்வியும், குறையாத வயதும், கபடுபாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழிப்பிணி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், ஒரு தடைகளில் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி. அறுதியிலும் ஆயனது நங்கையே, ஆதி கடவுளின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி என்பதற்கிறதுங்க 16 பேர்களையும் பற்றி பேரானந்த பெருவாழ்வாழ மகாலட்சுமி உற்சவத்திலே நாமும் கலந்து செங்கலடி சித்திநாயக பெருமானுடைய அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி விளங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.